நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு தியானம் விசேஷமான ஒரு தியானம். ஒரு ஊழியக்காரன் விசுவாச குடும்பத்தாருக்கு வாழ்க்கையை குறித்து எடுக்கிற ஒரு பாடம். இது ரொம்ப விசேஷமான ஒரு பகுதி. இந்த பகுதியை இன்றைக்கு நாம் வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் நம் கிறிஸ்தவ கண்ணோட்டம் வாழ்க்கையை குறித்து எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களோடு கூட நான் இந்த தின தியானத்திலே பங்கு பெற விரும்புகிறேன். அன்பனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கிற இந்த பிலிப்பியர் நிருபத்தினுடைய முதலாம் அதிகாரத்திலே 11 வசனத்திலே நாம் நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆண்டவருக்கென்று நாம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்து முடித்தோம். 12 வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாமா? சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நடந்ததெல்லாம் சுவிசேஷம் பிரபல்யமாவதற்காக, சுவிசேஷம் அநேகருக்கு போய் சேருவதற்காக நடந்தது என்று அவர் தைரியமாய் சொல்லுகிறார். நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு வந்த பாடுகள், எனக்கு வந்த போராட்டங்கள், எனக்கு வந்தவைகளெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசித்திப்படுத்துவதற்காக எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து வருகிறோமா? நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையிலே நான் தாழ்த்தி சொல்ல விரும்புகிறேன், எனக்கு நடந்தவைகள் எல்லாம் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக ஏதுவாய் இருக்கும்படி நடந்தது என்று நான் சொல்ல முடியும். பல இடத்திலே வந்த உபத்திரவங்கள், பல இடத்திலே வந்த நெருக்கங்கள், இதையெல்லாம் என்ன செய்துச்சுன்னா, போராட்டம் வரும்போது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, When the going gets tough, the tough gets going. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எப்போ நெருக்கம் வருதோ அந்த நெருக்கத்தில் இருக்கிறவங்க பெருக்கத்துக்குள்ள போவாங்களாம். நமக்கு ஏற்படுறது எல்லாமே நம்மளை முன்னாடி ஊந்து தள்ளுவதற்காக தான். உங்கள் ஆப்போசிஷன் வில் பிகம் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்காக தான் ஆண்டவர் ஊழியர்களுடைய லைஃப்பில் சில நெருக்கங்களையும் சில கட்டுகளையும் சில உபத்திரவங்களையும் அவர் அனுமதிப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். எனக்கு நடந்தது எல்லாமே சுவிசேஷம் பிரபல்யமாவதற்காக என்று அவர் தைரியமாய் சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் உங்களை ஒரு சாட்சியாக சமுதாயத்தில் வைக்க விரும்புகிறார். உங்களை பார்த்து அக்கம் பக்கத்தில் சொல்லுவாங்க, உண்மையாகவே இவர்களோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்றீங்களா? எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது, ஆனால் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் பார்த்தது இல்லையேன்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அற்புதம் நடக்கும்போது இது மாதிரி ஒரு தேவனை நாங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அப்படி நடக்க போகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பல முறை இவர்கள் எழும்ப மாட்டார்கள், இவருடைய ஆலயம் அவ்வளவுதான், இவரிடத்திலிருந்து இனி பாடல் வராது, இனி அற்புதம் நடக்காது, இந்த ஊழியத்தை குறித்து என்னெல்லாம் பிசாசு பேசினாலும் ஆண்டவர் கூட நின்று இல்லை, இதன் மூலமாக ஒரு பாட்டு பிறக்க வைப்பார். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு தெரியும் ஒரு நல்ல பாட்டு வருது. எல்லாமே சுவிசேஷ பிரபல்யத்துக்காக தான். சமீபத்தில் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணோம், யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர்னு அந்த பாடலை ரிலீஸ் பண்ணோம்.
அன்பானவர்களே அந்த பாடலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமாக போராட்டங்கள் சரீரத்தில் பல சிம்டம்ஸ் காமிக்குது. ஆனால் அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வைராக்கியம் மட்டும்தான் வந்துச்சு, பயம் வரலை. எனக்கு தெரியும் அந்த பாடலை கொண்டு கத்தர் அநேகம் பேரை சுகமாக்கப் போகிறார். ஏன்னா அது ஒரு பிரகடன பாடல். வியாதிகள் எனக்கு ஒன்றும் இல்லையே, யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையேன்னு அறிக்கை செய்கிற பாடல். இப்போ பிசாசு நமக்கு சிம்டம்ஸை காமிச்சு சொல்லுவான், இல்லையே நீ அறிக்கை செய்தது மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்குது. நீங்களும் நான் என்ன சொல்லணும், எனக்கு சிம்டம் தெரிஞ்சாலும் எனக்கு கூட கர்த்தர் இருக்கிறார். சிம்டமை விட கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை தான் பெருசு. சிம்டம்ஸ் விட என் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் தான் எனக்கு பெருசு. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. He is very sure that more than what the world shows, ஆண்டவர் என்ன தனக்கு காண்பித்தாரோ அதுதான் முக்கியன்றார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தான் முக்கியம். இந்த ஊழியக்காரனுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? சுவிசேஷ பிரபல்யத்துக்காக தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு. பிலிப்பியர் சபையை உற்சாகப்படுத்தும்படி சொல்றார். ஏன்னா சில வேளையில பிசாஸ் என்ன பண்ணுவான், யார் நம்பிக்கையை கொண்டு வர வேண்டுமோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவான். நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை தான் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா நீங்க ஜெபிச்சு மற்றவங்களுக்கு சொல்ற வார்த்தையில அநேகம் பேர் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவாங்கல்ல. ஸோ உங்களுக்கு தான் லைட்டா ஒரு இருமலை கொடுப்பான். லைட்டா ஃபீவரிஷா இருக்கிற மாதிரி, ஃபீவர் வராது ஆனால் ஃபீவரிஷா இருக்கும் தெரியுமா, என்னமோ வர்றது மாதிரி ஒரு தெரியும் தெரியுமா. உங்களுக்கே மனசுக்குள்ள பிள்ளைங்கிட்டெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் செட் பண்ணிடணும், நம்ம டேக் ஆஃப் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பான் தெரியுமா. அது வரும்போது நீங்கள் சொல்லணும், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கிறைஸ்ட் பெரியவரா கொரோனா பெருசா சொல்லுங்க. கிறிஸ்து பெரியவரா கொரோனா பெரியவரா? கிறிஸ்து பெரியவர் சொல்றவங்களாம் பெரிய அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிவர் சொல்றாரு, எனக்கு வந்த போராட்டம்லாம் என்னை வீழ்த்துறதுக்காக இல்ல, சுவிசேஷம் பிரபலியம் ஆவறதுக்காக. இப்ப நான் ஒரு பிரச்சனையை ஜெயிச்சா அது ஒரு பிரசங்கமா மாறிடும். நீங்க ஒரு பிரச்சனையை ஜெயிச்சா மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க, சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நானும் அதை தாண்டி வந்திருக்கிறேன், ஒன்றும் இல்லை, இப்படிதான் வரும், எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு பேர் என்னங்க, சுவிசேஷ பிரபல்யம் தானே. அதுக்காக தான் சிலதை கர்த்தர் அனுமதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்காக தான் அனுமதிச்சாரு. உங்களுக்கும் ஆண்டவர் இதையெல்லாம் ஒரு ஆச்சரியமான திருப்பு முனையை மாற்றப் போகிறார். It is going to lead you into a great turnaround. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பவுலை அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவரை தீவிரமான சிறைச்சாலையில, ரோம பேரரசர் நீரோவுடைய சிறைச்சாலையில, பிரெட்டோரியன் என்று சொல்லப்படுகிற அந்த சிறைச்சாலை, அதுதான் பிரதான சிறைச்சாலை, நம்ம புழல் சிறைச்சாலைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பிரெட்டோரியம் என்று சொல்லப்படுகிற அந்த ரோம பேரக்ஸில், ஒரு நீரோவுடைய அரண்மனையின் ஒரு பகுதியில் இவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன வெளியரங்கமா தெரியுதான், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. திருடிட்டு ஜெயில இருக்கிறாரா? ஊரை ஏமாத்திட்டு ஜெயில இருக்கிறாரா?
அவருடைய கட்டுகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் வெட்கப்படவே இல்லை. காரணம் இவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பேலஸ் காட்ஸ்க்கும் தெரிஞ்சு வந்துருச்சான் இவர் கிறிஸ்துவுக்காக கட்டுகளில் இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்துவுக்காக பாடுபடுதல், கிறிஸ்துவோடு பாடுபடுதல். 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், கிறிஸ்துவுக்காக நம்ம பாட அனுபவிக்கும் போது, நாம் சிறையிருப்பில் இருக்கும் போது அதன் மூலமா நன்மை உண்டாகுமே தவிர தீமை வராது. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அந்த பேலஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, இவர் கிறிஸ்துவுக்காக கட்டுகள்ல இருக்கிறார். சோ இது வெளியரங்கமாகும் போது 14 பாத்தீங்கன்னா, சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் துருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுமே புரட்சி எப்போ வெடிக்கும்னு சொன்னா, ஒரு தலைவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா புரட்சி வெடிச்சிடும். ஒரு தைரியமான அந்த காஸ்க்காக, அந்த எந்த நோக்கமோ ஒரு தரிசனமோ அதுக்காக ஒரு தலைவனை தூக்கி உள்ள வச்சிட்டீங்க, அவனுடைய தொண்டர்கள் அவனை பின்பற்றவங்க மூலமா ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும். பவுலுடைய கட்டுகளை பார்த்து எல்லாரும் சோர்ந்து போயிடல. பவுலுடைய கட்டுகளை பார்த்தோன்னா எல்லாருக்கும் திடன் கொண்ட, அவங்க திடன் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நாம் வாழ்கிற நாட்கள் ஒரு பொல்லாத நாட்கள். இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்காதன்னு சொன்னாங்கல்ல, அப்படி சொல்லும் போது கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள வர வேண்டியது என்ன? அந்த யூபிலையும் மற்ற இடங்கள்லையும் போதகர்களை அடிக்கும் போதும் சபைகளை உடைக்கும் போதும் பயந்து போய் உள்ள ஒளியிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுடைய கட்டுகள் நிமித்தம் பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகம் அதிகமாய் துணிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 21:33 வாசிங்கள். அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். பவுல் கிறிஸ்துவை அறிவித்ததினாலே 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டார். கிறிஸ்துவை பற்றி அறிவித்ததினாலே யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை கொலை செய்ய எத்தனைக்கும் போது அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு காஸ்பலை காம்ப்ரமைஸ் பண்ணாத பவுலை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். டுடே வி ஹாவ் டு சூஸ் யாரா இருக்க விரும்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக வைராக்கியமா இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லு. ஒரு டாக்டரும் நர்ஸும் போலீஸ்காரங்களும் தங்க கடமையில் மாறாமல் கொரோனா காலத்திலே வேலை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்ள முடியுமா? டாக்டர்களும் நர்ஸுகளும் அவங்க ஒரு பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். அவங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் கொடுக்கும் போது ஒரு பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு
நான் அதை விட்டு என் கடமைகளை ஆற்றுவதை விட்டுவிட்டு நான் பயந்து நடுங்கி ஓட மாட்டேன். ஒரு இராணுவ வீரன் ஒரு தேசத்தை காக்கும்படி ஒரு பிரமாணத்தை எடுத்துக்கொண்டுதான் அவன் எல்லையில் நிற்க ஆரம்பிப்பான். அவனுடைய சங்கிலிகளை நினைத்து அவன் வேதனைப்பட்டு தேசத்தை மறுதலித்து எதிரி படையோட சேர மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என் தேசத்தை விட்டு கொடுக்க கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்காக சங்கிலிகளும் போராட்டங்களும் பிசாசினுடைய பிரச்சனைகளும் வந்தால் நம் ஆண்டவரை விட்டு கொடுத்து விடுகிறோமா? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஜெபம் பண்றது நிறுத்திடுறோம். வீட்டில் ஒரு சின்ன போராட்டம் வந்தா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்தா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே கையை தூக்குறது, டைவர்ஷன் சொல்றது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றது, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்றது, நான் இனிமேல் இந்த சபைக்கு போக மாட்டேன்னு சொல்றது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா என்னென்ன வார்த்தைகளை பேசிடுறோம். ஊழியத்தில் சில உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது உடனே நம்ம என்ன சொல்கிறோம், நான் இந்த ஊழியத்தை செஞ்சதுனால தான், நான் ரொம்ப க்ளோஸாக போனதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருது, நான் ரொம்ப க்ளோஸாக ஊழியம் செய்ய போக மாட்டேன், பாஸ்டர் எனக்கு இந்த ஜெபம் எடுக்க சொன்னார், இந்த ஜெபம் எடுக்கிறேன்னு சொன்னது தான், என் வீட்டில் இவ்வளோ புயல் வீசுதோ எப்பா எனக்கு இது வேண்டாம் பாஸ்டர், நான் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரேன் பாஸ்டர். தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காலத்துக்காக தானே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தையால் இவ்வளோ நாள் நிரப்பிட்டு இருந்தாரு. கொரோனா காலத்தில் சபை தானே எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எப்ப வந்துச்சு? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏசாயா 60 ஒன்று 2 வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வெளிச்சத்தை இந்த இருளை தான் சபையாகிய நீங்களும் நானும் அதை காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம், சுவிசேஷம்ன்றது ஒரு வெளிச்சம். இந்த சுவிசேஷ வெளிச்சத்துக்காக தான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். ஏன் ஊழியக்காரனுக்கு பாடுகள்? அவனுக்கு இந்த இருளிலே வெளிச்சத்தை காண்பிப்பதற்காக. சுவிசேஷ பிரபல்யத்தை தேவ பிள்ளைகளே, பவுலப்போஸ்தலன் தைரியமாய் சொல்லுகிறார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சுவிசேஷ பிரபல்யத்துக்காக. ஆகவே அநேகர் என் கட்டுகளாலே, பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்றார், அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் தடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகம் அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் பிடிச்சிட்டாங்களா? பவுல் அப்போஸ்தலன் அரெஸ்ட் பண்ணி ரோமாபுரியில வச்சிருக்கிறாங்களா? அவர் இல்லைனா என்ன? அவர்கிட்ட சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாங்க எழும்புவோம். இது ஒரு விதம். ரெண்டாவது ஒரு விதத்தை பத்தி சொல்றாரு பாருங்க, 15 வாசிங்க. சிலர் பொறாமையினாலும், விரோதத்தினாலும், விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் போட்டி வந்துருது பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சாருன்னா உடனே இவரும் அதே மாதிரி, அவர் 21 ஃபாஸ்டிங் போடுறாரா, நான் 40 போடுறேன். அவர் 3 போடுறாரா, நான் 7 போடுறேன். அவர் 6 துதி ஆராதனை போடுறாரா, நான் 12 போடுறேன். அவர் எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரா, நான் எல்லாருக்கும் உணவு பொட்டலமும் கூட கேசரியும் கொடுக்குறேன். பவுல் சொல்கிறாரு, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், அவன் என்ன சின்ன பையன், அவனே இப்படி பண்ணும்போது நாங்கள் எவ்வளோ கெத்து தெரியுமா, நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, பொறாமையில் செய்கிறாங்களா. பவுல் சொல்கிறாரு, எப்படி செஞ்சா என்ன, கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். சில நேரத்தில் ஊழியத்தில் சிலர் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க, பொறாமப்படணும், பொறாமப்படுற மாதிரி ஊழியம் செய்யணும். ஏன்னா சில பேர்கிட்ட நிறைய காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் மனம் இல்லை. நம்ம கிட்ட மனம் இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அன்பானவர்களே,
சில வருடங்களுக்கு முன்பாக பாடலுக்கும் ஆராதனைக்கும் சபைகள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அது என்ன பாட்டு தானே, அதுக்கு போய் பாடல் என்பது இந்த நாட்களில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெட்டில் இருக்கிறவங்களால பிரசங்கம் கேட்க முடியுமா, பாட்டு கேட்க முடியுமா? தூக்க மாட்டிக்கிறேன்னு சொல்கிறவங்க கடைசியாக என்ன கேட்கலான்னு பார்க்குறாங்க, எதையாவது ஒரு பாட்டை கேட்கலாம். காதலில் தோல்வியை அடைஞ்சிருக்கிறவன் உட்காந்து பிரசங்கம் கேட்பானா பாட்டை கேட்பானா? கடனில் தூக்கி மாட்டிக்கலான்றவன் எந்த பாஸ்டருடைய செய்தியை கேட்கலான்னு யோசிப்பானா? ஏதாவது ஒரு ஆறுதலான பாட்டு கேட்கலான்னு யோசிப்பானா? பாடலுக்கு ஒரு கிருபை உண்டு, இதயத்தின் மேலே பூசுற ஆயின்மெண்ட். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அவட ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆறுதலுக்காகனு சொல்லி ஒரு சிடி. எங்கள் அம்மா வேதனையில் உச்சக்கட்டத்தில் வியாதியில் இருந்தப்போ ஒரு நாள் கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அவங்கள சந்திக்கிறதுக்காக நான் போயிருக்கிறேன். பயங்கர பிஸியான டைம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்தது. ஸோ அவங்க படுக்கையில் எந்திரிக்க முடியாமல் படுத்துருக்குறாங்க. நான் பக்கத்தில் உட்கார்ந்தேன். சின்ன வயசில் அவங்க எங்களை தூங்க வைக்கிறதுக்காக பாடின பாடல்களில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என் உள்ளத்தில் ஆவியானவர் சொல்கிறார், நீ அந்த பாட்டை இப்போ பாடுன்றார். அவங்க வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உட்காந்து என்ன பண்ண, மாமி சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப அழகாக பாடுவீங்களே, இந்த பாட்டை எப்படி பாடுவீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஆரம்பிச்சு விட்டேன். பாட்டை ஆரம்பித்து நான் பாடுறேன், எங்கள் அம்மா கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால பேசுறதே கஷ்டம், மூச்சு விடுறதே கஷ்டம். ஒவ்வொரு மூச்சு இழுக்கும் போதும் அவங்களுக்கு வலிக்கும். அதனால அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு இழுக்கும் போதெல்லாம் வலிக்கும். ஆனால் நான் பாட ஆரம்பித்த உடனே என் கூட சேர்ந்து அங்கங்கே அப்படியே சேர ஆரம்பித்தாங்க, அப்படியே பாட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே பாடிக்கிட்டே இருந்திருப்போம். முடித்த உடனே சொல்கிறாங்க, வலியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, எல்லா வலியும் மறைஞ்சிருச்சு. எனக்கு அப்படியே பாடியே லைட்டான மாதிரி இருக்குதுப்பா. அன்றைக்கி அந்த கல்யாணி ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு முடிவு பண்ணேன், இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களுக்காக ஆறுதலுக்காகன்னு சொல்லி ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி. எங்கள் அம்மா சின்ன வயசில் எதெல்லாம் பாட்டாக பாடுவாங்களோ, ரொம்ப அழகாக பாடுவாங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆண்டவர் அவ்வளோ அழகாக அவங்களுடைய அந்த பாடல் மூலமாக ஊழியம் செய்திருக்கிறாங்க. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறமா ஈருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் ரொம்ப அழகாக பாடுவாங்க. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாடல்களாக அந்த பாடல்களை பாட 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 எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அந்த பாடுகள் எங்கள் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட சங்கிலிகள் வந்தபோது அது பாடலாக மாறி அநேகருக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. சமீபத்தில் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒரு சகோதரன் சொல்கிறார், அண்ணே நான் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தற்கொலை செய்யலான்ற எண்ணம் என் மனசில் போராடும். இரவெல்லாம் எனக்குள்ள தற்கொலை செஞ்சு மடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அப்போது இந்த ஆறுதலுக்காகன்ற பாடலை நான் அப்படியே அந்த சிடியை ஆன் பண்ணிட்டு படுத்துருவேன். தற்கொலை எண்ணம் வரும்போது நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க, அதில் அப்படியே சொல்லிட்டு சொல்லுவீங்க. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம்னு நீங்கள் பாடும்போது அந்த ஆண்டவர் எனக்கு இதுவரை செய்ததெல்லாம் நினைச்சு பார்க்க வைத்தார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார்,
கலங்காதே மகனே காத்திடுவா. இந்த நீங்க பாட 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 என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் வந்தது, வாழணுன்ற நம்பிக்கை வந்துச்சு. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அந்த ஆராதனை தான் என்னை வாழ வச்சதுன்னு சொன்னான். இன்னைக்கும் சொல்றேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், இரவில் தூங்க முடியல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கொஞ்ச நேரம் இந்த வர்ஷிப்பை போட்டு விடுங்க. எனக்கே இப்போ இந்த நாட்களில் செய்தியை கொண்டு வரணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட டிப்ரெஸிங் நியூஸ் டிவிய என்னதான் நடக்குதுன்னு ஒரு ஒரு மணி நேரம் நாள் முழுவதும் ஆபீஸ்ல இருந்துட்டு போய் அப்படி ஆன் பண்ணா நம்பிக்கை இழக்கிற செய்திகளா வருது. ஹாஸ்பிட்டல் வாசல்ல இறந்துட்டாங்க, ஆட்டோல இறந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ்ல வெளியே இறந்துட்டாங்க, ஆக்சிஜன் இல்லாம ஐசியூல இறந்துட்டாங்க, வென்டிலேட்டர்ல இருக்கும்போது கரண்ட் போயிருச்சு இறந்துட்டாங்க. என்னங்க செய்தி? இதையெல்லாம் பார்த்துட்டு இரவு தூங்கணும்னு சொன்னா தூக்கம் வர்றதில்லை. வர்ஷிப் எடுத்து ஆன் பண்ணி இரவுல ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தெய்வம், கண்மணி போல உன்னை காப்பேன். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆறுதல் படுத்துவார். சுவிசேஷ பிரபல்யத்துக்காக என்னுடைய கட்டுகள் என்று சொல்கிறார். பொறாமையினால சிலர் செய்கிறார்கள். ஐயா, ஒரு காலத்துல நான் கான்சர்ட் வைக்கும் போது என்னை பார்த்து சிலர் சிரித்தார்கள், எதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ற? இப்ப பணம் இருந்தாலும் கூட்டம் நடத்த முடியுமா? அன்னைக்கு அத்தனை ஆயிரம் வாலிபர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்களே, எத்தனையோ பேர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. நேற்று வர்ஷிப் எடுக்க வந்தவர் சொல்றார், அண்ணே உங்க ஃப்ரீடம்ல நான் வந்திருக்கிறேன், உங்க ஃப்ரீடம்ல நீங்க பேசுனதை நான் ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல உட்கார்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னோட இடைப்பட்டா நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், இப்ப நான் சபையை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நேற்று ஆராதனை எடுத்த அந்த பாஸ்டர் சொல்றார், என்னிடத்துல கேட்டாங்க, நீங்க இப்படி பணத்தை விரயம் பண்றீங்களே, இந்த காசை கொண்டு போய் ஒரு சர்ச்சை கட்டிருக்கலாமே. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க 100 சர்ச்சை கட்டிட்டு இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா எத்தனையோ சபைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை எப்போதுமே சந்தேகப்படாதீங்க. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். கையை உயர்த்தி ஆமேன் சொல்றீங்களா? ஹலலூயா, ஹலலூயா. சோ இதுக்கு நல்லதுன்றார் அவர். 16 வசனத்தை வாசிங்க. சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறாங்க. இவங்க யாருன்னா, பைபிளை பத்தி பிரசங்கம் பண்ணி ஏசப்பாவை பத்தி பிரசங்கம் பண்ணனா மற்ற பாஸ்டர்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு மற்ற ஊழியங்களை அட்டாக் பண்ணிட்டு அவங்கள மாதிரி நாங்கள் கிடையாது, இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு அவர் இப்படி பண்ணுறாரு அவர் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி இயேசுவை பிரசங்கம் பண்ண சொன்னால் ஏன் மற்றவங்களை பற்றி பண்ணுறீங்க? சவுலின் ஆவி உள்ளே வந்துடக்கூடாது. வாலிபர்கள் எழும்பணும் எழும்பணும்னு சொல்லிட்டு கடைசியில் எழும்புறவங்களை போட்டு நச்சுக்காலே நமக்குறது, எல்லாத்தையும் பப்ளிக்காக கண்டம் பண்ணுறது. மைக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? சுவிசேஷ பிரபல்யத்துக்காகவா, மற்றவங்களை வெட்டுறதுக்காகவா? மற்றவங்க ஊழியெல்லாம் தப்புன்னு சொல்கிறவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க? அது எல்லாம் தப்பு, நான் தான் கரெக்டுன்னு சொல்ல வராங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுவங்க, இந்த குறை கூறுற ஊழியம் இருக்கிறவங்க யாருன்னா, ஒரு பெரிய ரிசர்ச் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, குறை சொல்றவங்க தான் குறைய மறைக்க ட்ரை பண்றவங்கன்னு அர்த்தம். இவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று இருக்கும், அந்த காரியத்தை மறைக்க நினைச்சிட்டு பேசுறவங்க,
இன்னொருத்தவங்க இன்னொரு குரூப் யாருன்னா சுய நீதி. இவங்கெல்லாம் பாவம் பண்ணி இப்படி இருக்கிறாங்களே ஜாலியாக, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறேனே அதனால் மற்றவனெல்லாம் காட்டி கொடுக்கணும்னு யூதாஸ் காரியம் மாதிரி எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற ஊழியம், கண்டம் பண்ணுற ஊழியம். பவுல் சொல்கிறார், சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள், விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தோடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி அறிவிக்கணும்? சபையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தூஷிக்க கூடாது. We have to be very careful. நியாய தீர்ப்பு வந்துருச்சையா, பட்டயம் வாசல்கிட்ட நிக்குது, எல்லாரும் உச்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருடைய கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்டாதீங்க, சுத்த மனசாட்சியோட கிறிஸ்துவை அறிவியுங்கள், போட்டி பொறாமையில அறிவிக்காதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன். உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள என்டர் பண்ணிருக்கிறோம். அவனவன் தன் தன் வஸ்திரம் கரைபடாமல் காத்துக்கொள்வானாக. மற்றவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி உன் கண்களில் இருக்கிற அந்த உத்திரத்தை எடுத்து போடு. கைய உயர்த்த அழுவியா சொல்றீங்களா? சிலர் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். பிலிப்பியர் 1:17 அவர் சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். கைய உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இவர் ரோமாபுரியிலே கட்டப்பட்டிருக்கிறார். ஆகவே பவுலை குறித்து அந்த காலத்தில் யூதர்களாக இருந்து பவுல் பேசுகிற கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் என்ன பேசியிருப்பாங்க? விடுதலையை பற்றி பேசினானே பவுலு, ரோமாபுரியில் செயினில் இருக்கிறான், யோ அவன் சொல்றதையா கேட்டு சபையை நடத்துறீங்க? இந்த ஜூடாயிசம் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பவுல் செயின்ஸ்ல இருந்தது அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஒரு ஊழியக்காரன் கத்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்து அவன் கஷ்டப்பட்டான்னா சில பேருக்கு அது அப்படியே சாப்பாடு டேபிள் உட்காந்து மென்று முழுங்குவாங்க. பாத்தியா என்ன மாதிரி அது இதுன்னு ஆடினான், பாத்தீங்களா அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஐயா, உண்மையா சுவிசேஷத்தை அறிவிச்சாலும் கட்டுகளும் போராட்டமும் வரும் ஐயா, ஆனா அது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், உண்மையாய் அறிவிக்கிறது நிமித்தம் வருகிற பாடுகள். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். பவுல் சொல்றாரு 18 இதனால் என்ன, ஆட்டிடியூட் ஆஃப் பால் பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ போட்டியில அறிவிக்கிறீங்களோ, பொறாமையில அறிவிக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம், நான் சந்தோஷப்படுறேன், என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீ இன்னும் நிறைய பண்றீங்களா, சந்தோஷம், கெடுதல் பண்ணாத, இன்னும் சுவிசேஷம் பிரபலியமாகட்டும், என் கட்டுகள் உங்களை ஊந்தட்டும், வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் சந்தோஷப்படுவேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா, குடும்பத்தில் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, ஆனாலும் ஊழிய நான் ஏன் செய்யணும்னு கேட்குறீங்களா? பவுல பார்த்தீங்களா, அவர் ரெண்டு சங்கிலியில கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்ல, கண்டிப்பா உங்க ஊழியத்தையும் கர்த்தர் காண பண்ணுவார். நீங்க என்ன போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு சேவை செய்யறதை நிறுத்திடாதீங்க, ஏன்னா உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவரை நடத்தி வருவார் என்று நம்பி. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், சொல்லுங்க ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னங்க, கிறிஸ்துவை குறித்து நாம் எப்போதுமே சங்கிலிகளில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்,
மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பியர்கிட்ட மட்டும் தாங்க சந்தோஷமா இருங்கன்னு இவர் சொல்றாரு. மற்றவங்கிட்டெல்லாம் விழிப்பா இருங்கன்னு சொன்னாரு. பிலிப்பியர்கிட்ட மட்டும் 4:4 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இவங்களுடைய நல்ல மனசு, இவங்களுடைய சாந்த குணம், கிறிஸ்துவுக்காக பவுல் கட்டப்பட்டிருக்கிறத பார்த்து இவங்க பவுலை உதாசீனப்படுத்தாம அதை சுவிசேஷ பிரபல்யத்துக்காக இவங்க பயன்படுத்தினபடியினாலே அவர் சந்தோஷப்பட்டாரு. இவங்களையும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கு சந்தோஷம் ஏன் தெரியுமா? இவர் கட்டில இருந்தாலும் பிலிப்பியர் என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்தார்கள். எப்படி செஞ்சாங்க? சுத்த மனசாட்சியோட செஞ்சாங்க. எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷப்படுகிறேன். எதுக்காக? எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் நாமத்திலே நம்பிக்கை கொடுப்பதுதான் மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது. பிலிப்பியர் 1:19 அவர் சொல்றார் பாருங்களேன், அது உங்கள் வேண்டுதலினாலும், உங்கள் வேண்டுதலினாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும், உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? உங்கள் வேண்டுதலினாலும், யுவர் பிரேயர்ஸ். 2 Corinthians 1:11 வாசித்து பார்க்கும் போது, அந்த அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்க ஜெபத்தினால எங்களுக்கு உதவி செய்யுங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தினால எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணா என்னங்க நடக்கும்? எனக்கு அன்பன் தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் ஊழியக்காரனை பாதுகாப்பார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அப்போஸ்தலர் 16:7 வாசித்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களை நடத்துகிறதை பார்க்க முடியுது. எங்க போகணும், எங்க போக வேண்டாம், எல்லாத்தையும் கர்த்தர் கரெக்டா நடத்துவார். ஏன்? இவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதே மாதிரி நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஊழியக்காரர்களுடைய பலவீனத்தை நீக்கி கர்த்தர் அவர்களை சுகமாக்கிடுவார். பிலேமோன் 22:22, மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே, உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று, உங்கள் விண்ணப்பத்தினால உங்களுக்கு உதவியா மாறுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க பாருங்களேன், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் என்னையெல்லாம் எந்த இன்ஃபெக்ஷனும் வராம காப்பாத்துறாரு. அதனால உங்களுக்கு டெய்லி பிரசங்கம் பண்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அப்ப நீங்க எங்களுக்காக ஜெபிச்சா நாங்க உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும்ல? உங்களுடைய ஜெபம் எங்களை வாழ வைக்கும். எங்க மூலமா கர்த்தருடைய சுவிசேஷம் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விண்ணப்பங்களின் மேன்மை. இதுதான் பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர் 1:19 சொல்றார், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். உங்கள் வேண்டுதல் கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவி. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஜபம் கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய உதவி. யோர் பிரேயர்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் உடைய ஹெல்ப், ப்ரொவிஷன் எனக்கு ரட்சிப்பாக முடியும். இந்த வசனங்களினாலே கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபம் கிறிஸ்துவின் ஆவி உதவி. இப்ப நான் ஜெபிக்க போகிறேன், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய இறங்கி வரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையில உடைய பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு போதுமானதாக இறங்கி வருவதாக. யார் யார் சரீரத்தில் பலவீனமா இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் ஃபீவர் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் சமாதானம் வருவதாக, அவருடைய வீட்டுக்குள்ள வெளிச்சம் வருவதாக, அவருடைய குடும்பத்தின் மேலே பெரிய ஆறுதல் வருவதாக. ஆண்டவரே, எதை இழந்தாலும் உம்மை இழக்கவில்லை அப்பா.
மறுபடியும் சொல்றோம்ப்பா, நாங்க சோர்ந்து போக மாட்டோம், கர்த்தருக்காக வைராக்கியமா நிப்போம். தேவ பிரசன்னம், தேவ பாதுகாவல், தேவ கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூமா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.